بسم الله الرحمن الرحيم प्रसंग पड़ा उन्न पाटल अतिपा मन चर्च पाती बैबल जन्म स्वभावन आवि जन्म स्वभावन आविकूरी कन्ोड़ पार्कामस आविकूरिया आविकूरी कन्ोट वाणा मार्दा मुझे तवरे मद கிறிஸ்தவ மதம் இந்து மதம் முஸ்லீம் மதம் சீக்கிய மதம் எல்லா மதங்களும் எங்களுக்கு மதங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. மதங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எந்த மதங்களா இருந்தாலும் குருநானக்கோ முகமது நபியோ புத்தரோ அவர் மதவீரரோ எல்லாம் உருவாக்குனாங்க. இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இதுதான் தவிர மதங்கள்னாக்கா போட்டி போடும். அதனால நாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டோம். நாங்க எப்படி உங்களுடைய முகமது காலத்துல எழுதப்படல, முகமது வாழ எழுதப்படல. மனசாட்சியோட பாருங்க, நம்ம மறந்து மீறி ஏதாவது பேசுறோமா? நீங்க பேசுறத வச்சு நம்ம சந்தேகம் கேட்கும் போது நீங்க இப்படி சொல்றது வந்து மூலிகை நியாயமா? நீங்க நல்லா படிச்ச பல பாஸ்டர்கள் இப்ப பாருங்க, நீங்க கேட்கறதுல இருந்து நம்ம ஒரு டவுட்டா கேட்கறோம். இல்ல தம்பி, அது இப்படி வரும், பைபிள் இப்படி வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா பைபிள் எனக்கு சொல்ல, பைபிள்ல பல புத்தகங்கள் இருக்குது. எல்லா புத்தகங்களிலும் என்னன்னா மனிதனுடைய வரலாறு, அவருச்சு தவறுகள் என்ன, அவளுடைய அவங்க வந்து நல்லவங்க வடிகட்டி மகா யோக்கியர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் நடைபெற்ற அத்தனைச்சமும் சொல்லிருக்கு. அது நமக்கு அவங்க சொல்ல நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ளத்தான் இறைவன் கட்டளை கொடுத்திருக்க. அவங்க சொல்ல தவறுகள்லாம் எடுத்துக்கிட்டு
இந்த கொண்டையை பிடிச்சிட்டு போகணும் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசுவதாக இல்ல, அது பேச வேண்டிய அவசியம் இல்ல. கேளுங்க, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இறைவனின் மீதும் இஸ்லாத்து தான், அது நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. நிர்பந்திக்க முடியாது, கேளுங்க, அதுதான் சொன்னாரு. அச்சா, நாங்க அதுவும் நாங்க ஏத்துக்க முடியாது, அது இறைவன் மீதும் இல்ல, நீங்க சொல்றது இல்ல, நீங்க சொல்றதுக்கு மறுபடியும் சொல்றவங்களுக்கு இறைவனின் வேதம் தான். பழைய பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்டது, அதுல கேட்டீங்க காலத்துக்கு வந்து நீங்க அது ஒரு குறையா தெரியுது. அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க, இது கிருபையுடைய காலம், இயேசுவை விசுவாசிப்பதுதான் ஒரு நித்திய ஜீவனுக்கு வழி சொன்னாங்க. அதுக்காக ஒரு சந்தேகம் கேட்கலாமே, உண்மையிலேயே பழைய ஏற்பாடு குறையாக இல்ல, நீங்க உண்மையிலேயே நாங்க நம்புறீங்கனாக்கா தூய்மையான உள்ள கேட்கலாம் நம்பினா, நீங்க அனுமதி கொடுங்க, நாங்க கேட்கிறோம். கேள்விக்குரிய கேள்வி நியாயமா இருக்கா இல்லையான்னு நீங்க பாருங்க. அதாவது என்னன்னா, அதான் சொன்னேன், இப்ப எங்களுக்கு தீர்மானம் என்ன, சாதாரணமான விஷயத்துக்கு தீர்வு காண முடியல. அதாவது யூசுப்புடைய சகோதரன் புனியமின் பாத்திர பையில வச்சிருந்தது ராஜா பானம் பண்ணுகிற அந்த பொற்கு வயலா குவலையா அல்லது இருங்க மரக்காலா, இல்ல அங்க நடந்த சம்பவம் என்னன்னாக்கா, இங்க இப்ப இது போலத்தான் சொல்லுமே, வசந்த வாசிச்சு காமிச்சு விளக்கம் தரோம் உங்களுக்கு. நீங்க தரலாம், நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்க கேட்கலாமோ அந்த குழுக்கு கண்ணியப்படுத்துறீங்க. அவர் கடவுளுடைய மகனாக நீங்க நம்புறீங்க, நாங்க தூதரா நம்புறோம், நீங்க வந்து கடவுளுடைய மகனா நம்புறீங்க. அப்ப இந்த சர்வலோகத்துடைய அரசனுடைய மகன் இந்த பூமியில வந்து முதல் முதல்ல செய்த அற்புதம் வந்து மனித குலத்திற்கு கேள்வி இருக்கக்கூடிய அற்புதமா நாங்க கருதுறோம். பைபிள்ல வந்து முதல் முதல்ல வந்து யோவான் அதிகாரம் 2 வசனம், அந்த காலாதேசத்து கல்யாணத்துல வந்து திராட்சை ரசம் 3 காலிபுரம் தண்ணீரை வந்து திராட்சை ரசமா மாத்திருக்காரு. இந்த திராட்சை ரசம் மனிதனை கேடானது தானே, இப்படி வந்து இயேசு செஞ்சிருப்பாரா, இப்படி மேல அவங்க ஒரு அபாண்டமாக சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி நாங்களால ஏத்துக்க முடியும், நீங்களே சொல்லுங்க. முதல் முதல் கடவுள் செஞ்சிருப்பாரா, ஒரு மனித குலத்திற்கு கேடானது தீமையானது அவருடைய அறிவை கெடுக்கக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறதா சொல்றீங்க. அவர் ரசகராயத்துக்கும் போது இதை ஏத்துக்கிட்டாக்கா, அப்ப யார் யாரெல்லாம் ஊர்ல சாராயம் காய்த்துக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறாங்களோ, அவங்க எல்லாம் வந்து அவங்களும் சேர்ந்த மாதிரி ஆயிடும். இயேசு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தை எதிர்த்து செஞ்சிருப்பார், அவர் மனித குலத்திற்கு கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டார். இப்ப இதற்கான ஒரு பதில் எங்களுக்கு கேடு தரக்கூடிய திராட்சை ரசத்தை அவர் எப்படி முதல் அற்புதமா செய்தார். திராட்சை ரசம் தான் சொல்லப்பட்டவர், மதுபானமாக புத்தகம் கோசியா 4 அதிகாரம் 11 நான் முழுமையா சொல்றேன், நீங்க படிங்க. கோசியா 4 அதிகாரம் 11 கேள்வி நியாயமான நீங்க சொல்லலாம். கோசியா 4 அதிகாரம் 11 வசனம் படிங்க. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 1 வசனம் படிங்க. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இன்னொரு நிறைய பாத்தீங்கன்னா 10 அதிகாரம் 9 வசனம் பாத்தீங்கன்னா, திராட்சை ரசம் மதுபானம் வேசித்தனம் பண்ணிட்டு சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்குது. அப்ப பைபிள் எதை ஒரு தீமைன்னு சொல்லுதோ, ஒரு ஞானத்தை கேட்கக்கூடியது சொல்லுதோ, அது இயேசு காத்திருப்பான் அவர் மேல அபானம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்னால பொறுத்துக்க முடியல. இயேசு அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டோம், இன்னும் உயர்வாடம்புறோம்.
நினைக்கிறேசு நிராகரிக்கல எதுவுமே செய்யப்படல எது தீமைன்னு சொல்லுதோ இயேசு அந்த மாதிரி செஞ்சிருப்பாரா? எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இயேசு அந்த மாதிரி ஒரு காலமும் செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் பின்னாலே வந்து யாரோ அவர் மீது எட்டி கட்டி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதா எங்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கை. நீங்களே சொல்றீங்களே அது தவறு. ஏன்னா புது ஏற்பட்ட இன்னொருத்துல உன் சரீர பலவீனத்துக்காக வேண்டி தண்ணியை குடிச்சிட்டுக்காக கொஞ்சம் தாட்சியத்தை சேர்த்து போயிருக்கு. அது பவுல் தீமத்தை வாழ்வன் சொல்ற தீமத்தை நீ பலவீனமா இருக்கிற ஒரு பாட்டுக்கு சலை கழிச்சிட்டு ஊருக்குள்ளாம் கலாட்டா பண்ணு மற்ற கைத்திரம நன்றாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த கருத்துல சொல்லப்படல. திராட்சை ரசம் இன்னைக்கெல்லாம் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணது அதுதான் மக்களை நீங்க சொன்னீங்களே ஆட செய்யும் அவமானப்படுத்தும் கலாட்டா பண்ணும். ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண மதுபானம் மதுபானம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை ரசமும் இதயத்தை கெடுப்பவன் சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை ரசம் என்பது என்ன அப்படின்னா அந்த ஆட்டில் முகக்கலை உண்டாக்கும் அப்படின்னு. அதாவது சக்திக்காக சாப்பிடுறது வந்து போதை ஊட்டப்பட்ட பொருள் அல்ல. நீங்க சொல்றது அந்த கருத்து ஒரு பொருள் அது. இங்க சொல்லப்பட்ட ராட்சசம் என்பது எல்லாரும் இல்ல அந்த ஊர்ல கூட அது விருந்து பொருள். அது போதைக்காக கொடுக்கப்படுறது இல்ல. அது உடல் ஆரோக்கியத்துக்கு முகக்கலை உண்டாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது. அதை தான் இயேசு சொன்னார். இவருக்கு விளக்கம் என்ன கொடுக்குறா? நீங்க மாதா கோயில போனீங்கன்னா ஃபாதர் குடி இருக்கு, இல்ல அவங்க வந்து ரோமன் கத்தோலிக், நீங்க வந்து ப்ரொடெஸ்டன்ட். அவங்க செய்யறது எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாமா? அவங்க இல்ல இல்ல ரோமன் கத்தோலிக் முதலாவத்தை நீங்க வந்து கொடுக்க கூடாது. அது அது அவங்க கொடுக்குறாங்க. நாங்க வந்து கிரேப் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. ஜூஸ் வேற திராட்சரசமா மாறுனதுனாக்கா கடவுள் நன்மை செய்ய விரும்புகிற கடவுள் நன்மை செய்வதா சுற்றி தெரிந்தவர் தீமையானதை உருவாக்க மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது நன்மையான எல்லாவும் சோதியுடைய பிதாவென்பது. அங்க இயேசு கிறிஸ்து வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த போதை உள்ள திராட்சரசத்தை உருவாக்கல, தண்ணியை தான் திராட்சரசமா மாற்றிருக்கல. அப்படின்னா திராட்சரசம் நமக்கு தமிழ்ல திராட்சை ரசம் தான் போடுது. இங்கிலீஷ்ல ஒயின் WINE VINE ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இல்ல இல்ல இந்த இடத்துல சொல்லப்படும் திராட்சை ரசம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேள்வி கேட்கறதா கேள்வி எல்லாம் பரதாப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சொல்லப்படுது ஈசாலேஸ்வரம் பத்தி உயர்வா. இது வந்து நீங்க எப்படி நீங்க செய்யறீங்க? திராட்சை ரசத்தை வந்து ஒருத்தர் குடிக்கிறாருனாக்கா நீங்க குடிக்க கூடாதுன்னு ஒருத்தர் உடனே ஒருத்தாங்க பைபிள் இருந்து திராட்சை ரசம் அவரே பண்ணிருக்கிறார் இயேசு அப்படின்னு சொல்லி திருப்பி உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பதில்? ஆதி ஆகமத்துல நோவை பற்றி நோகம் ஆமா அவர் குடிச்சிட்டு வஸ்திர விலைக்கு படுத்துட்டு இருந்தார். ஆமா இந்த மாதிரி இயேசுநாதர் சுமார் எவ்வளவு நிறைய பேருக்கு இந்த ரசத்தை கொடுத்தார். இங்க இந்த காணவுக்கார நீங்க சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் குறிச்சு ஆடிட்டு நிர்வாகப்படுத்திட்டு இருந்தானா? அது குறித்து செய்தி சொல்லப்படவில்லை. நான் கேட்கறது என்னன்னாக்கா திருமணம் திராட்சை ரசம் திராட்சை ரசம் பைபிள் டெபினிஷன் பண்ணிருக்கனாக்கா திராட்சை பொதுவான ஒரு வார்த்தை. திராட்சை ரசம் எப்படி ஆறு வேறு பொருள் தன்னுடைய மகளோடு பிறந்தாலும் மகள்கள் தான் மகள்கள் போய் பிறந்தாங்க வந்து உலகமே அது போட்டுருது
அதாவது காணாமல் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, இயேசுவை அவமானப்படுத்துறீங்க. வருது நீதிமொழிகளிலும் திராட்சரசம் தான் வருது, திராட்சரசம் வருது. வரும்போது இதோ இந்த வார்த்தை கம்பேர் இருந்தாங்க, நீங்க சொல்லுவோம் அந்த வார்த்தை வேற, இந்த வார்த்தை வேற, மூலத்துல இப்படி வேற மாதிரி இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ள இதாக இருக்கும். அது தயாரித்தது அந்த திராட்சரசம் இன்னும் நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சம்பவத்தை ஒருத்தர் இவ்வளவு நல்லா இருக்குது, இது அப்ப விசுவாசம் உள்ள யாருமே அந்த கல்யாணத்திற்குள்ள இயேசு விசுவாசம் உள்ளவங்களா சாதாரணமாக குடிபோதையில இருந்து தவறாக வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இருந்தாங்க அந்த கல்யாணத்துல. அங்க ஒருத்தர் சொல்றாங்க நல்லா இருக்கு இந்த அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்போது என்னது, ஆமா பந்தி விசாரிக்க கொண்டு போகும் போதே அந்த பந்தியில பரிமாறக்கூடியவன் இவ்வளவு காலம் இது எங்கே வைத்திருந்தா, இது நன்றாக இருக்கு, மும்பை போய் நன்றாக இருக்கு. வெறும் கிரேப் ஜூஸ் இல்ல, லைம் ஜூஸ் இது திராட்சை பழத்துக்கு கிரேப் ஜூஸ் இல்ல. அது நீங்க சொன்னீங்க, அதா சொன்னீங்க, WINEங்கிறது ஒண்ணு இருக்குது, VINEன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது ஒண்ணு வந்து மதுவை குறிக்கிறது, ஒண்ணு திராட்சை போல ரசத்தை குறிக்கிறது. VINEங்கிறது வைன் யார்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, திராட்சை குடி இதை வந்து தோட்டத்தை வந்து திராட்சை தோட்டத்தை வந்து வைன் யார்டு விஐஎன். இந்த WINEங்கிறது என்னையா, போதை தரக்கூடிய உங்களுடைய பைபிள்ல அந்த இதுல என்ன போட்டு பாக்குறீங்களா ஆங்கிலத்துல வைன் யார்டு ரெண்டாம் அதிகாரம் இல்ல முதல் எந்த மொழி இருக்கணும் நான் அதையும் தரணும். மூலமொழியில கூட ஐநூறுங்கிற வார்த்தை தான் கிரேக்க மொழியில வந்து பயன்படுத்தப்பட்டது. அதே இடத்துல அதாவது இத வந்து மூலமொழியில பார்த்தா நம்ம விளக்கம் கிடைக்கும். இல்ல மூலமொழியில எந்த மொழியில இது வந்து கிரேக்க மொழியா இருக்கணும், இது எழுதுது புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. நீங்க தான் பதில் தரணும், நாம கேள்வி கேட்டா நாம உங்களுக்கு பதில் தரணும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான பிரியராய் இல்லாமல் மதுபான வெறி கொள்ளாமல் அதுக்கு மதுபானம் ஈசா ரஹ்மான் சொல்லுங்க, ஈசா மஸ்ஜித் சொல்லுங்க, ஈசா மஸ்ஜித் புரியல. இல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அப்படி கண்ணு முடிஞ்சு பின்பற்ற நம்ம கேட்கிற கேள்வி வந்து அழகா நியாயமான ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க வந்து பதில் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறதுனால மூணு மணி கஷ்டம் பண்ணிட்டு நீங்க கேட்கறதா பொருட்படுத்துற மாதிரி எங்களை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துற மதுபானம் இல்லை. தமிழகத்துல வந்து தேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் மூணு ஒரு கேட்டகரியில வச்சு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து அங்க செஞ்சிருக்கிறார். நீங்க மறுக்கிறீங்க அப்போ பைபிள் இருக்கா நான் சொல்றேன். இல்ல அந்த கருத்துல பண்ணல, அது வந்து அவங்க விதைய கழிப்புக்காக
உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு மது நிறைய பிரிவு இருக்கு, பிஸ்கி இருக்கு, பிராண்டின் இருக்கு. பிஸ்கி வந்து போத தரும், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து மது நிலை வந்து கூடுதலான போதை விட்டப்பட்டதா இருக்கலாம், திராட்சம் குறைந்த மது விட்டப்பட்டதா இருக்கலாம். ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்க கூடியது இருக்குது, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இருக்குது, அப்படி ரெண்டு இருக்காது. அப்படி எதுவும் இல்ல, தயாரிக்கப்படுது. கூடுதலாக உடலை கெடுக்கக்கூடியது இருக்குது, குறைவாக உடலை கெடுக்கக்கூடியது ரெண்டு இருக்குது, ரெண்டுமே மதுதான். கொஞ்சம் அதாவது அதை அதிகப்படுத்த கூடாது, கொஞ்சம் தான் குடிக்கணும்ன்றது ஒரு சிம்பிளா வச்சு, அதாவது பிள்ளை பிரசவம் பிரசவிச்ச பெண்களுக்கு அவங்க வலிக்காத கொஞ்சம் கொடுப்பாங்க, ஒரு ஒரு சபை இல்ல. கடவுள் தடை செய்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்க எந்த மாதத்துல நீங்க திருவண்ணம் பண்றீங்க? இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை எங்க சோச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க திராட்சம் கொடுக்கிறோம். என்ன குடிக்கிறோம்? நீ எவ்வளவு வாங்க, நீ எவ்வளவு வாங்க, இவங்கெல்லாம் குடிச்சி மதிமயங்கி தங்கள் தவறுக்கு ஒப்பு கொடுத்தாங்களே, அந்த பொருளை யோசனை ஏற்படுத்தல. நாங்க பண்ணிட்டு இருக்கமே ஆர்வம் இல்லையே. நீங்க கூட ஏராளமான கிறிஸ்தவ நாடுகள் திருமணத்துல இங்க கூட நான் நிறைய கிறிஸ்தவ வீட்டுல காட்ட முடியும், திருமணத்துல வந்து வைன் கொடுக்குறாங்க. அவங்களோட ஈடுபாடு உள்ளவங்க அந்த நீங்க சொல்ற போதை உள்ள கிரேப் தான் கொடுக்கறாங்க வைன். அந்த அது கேக்கு கொடுப்பாங்க, மறுபடியும் சொல்றோம்னா இயேசு குடிச்சிட்டு போதையோட ஆடி சமுதாயத்தை கெடுக்கிற தங்களுடைய சைத்தை கெடுத்துக்கிற அந்த போதை பொருளை உண்டாக்கல. நாங்களும் அப்படிதான் நம்புறோம், அப்படி இருக்கலாம் கேக்குறோம். அதுதான் கப்பா இருக்கு, அது ஒரு தப்பு இல்ல. இந்த நாட்டுல அந்த ஊர்ல இப்போ ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மூளை பொருளா இருக்குது. இப்போ நீங்க உதாரணம் சொல்ற கொஞ்சம் கொஞ்சம் வெளில போவோம், அரபிகள் வைத்தியம் பண்றாங்க யூனானி முறை இல்லையா. இந்த யூனானி மூளை பொருள் தாய் திராவகம் மகளிர்டின் சிறது அந்த திருச்சம்பழம். ஆந்திரா தமிழ்நாட்டுல ரெண்டு இருக்குது, ஒன்னு சித்தா ஆயுர்வேதா. ஆயுர்வேதா பாலகா அப்படின்னு சொல்லுவான், ஏன்னா அவன் பால் ரொம்ப முக்கியப்படுத்துறதுனால. சித்த வைத்தியத்தை தேன்ல சாப்பிடுன்னு சொல்லுவான், அது அந்த நாட்டுல பொருள். இவைகளால மக்கள் கெட்டு போறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த நாட்டுல அதிகமா கிடைக்கிற பொருள், அந்த நாட்டுல வாய் நிறைய அதிகமா இருந்தது, அதனால கொடுத்தாங்க. அது போதை பொருள் இல்ல, அது நம்ம தப்பாக அர்த்தப்படுத்தக்கூடாது, அதனால குற்றச்சாட்டுகள் உண்டாக கூடாது.
நடைமுறைப்படுத்துறாங்க. இதுக்கு அர்த்தம் கொடுத்து மது குடிச்சதாக வந்து பைபிள்ல வந்து மக்கள் எல்லாம் வந்து நம்பி இருக்கிறதும் இருக்குது. இவன் நாங்க மறுக்கிறோம். மதுவாளர்கள் மத்திய 11வது அதிகாரம் 19வது வசனம் அது வந்து அப்படியே சொல்றாங்க. ஆனா அவர் செய்யல, அவரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அன்னைக்கே குற்றச்சாட்டு மதுபான தெரியவா இருக்காரு. அவங்க மறுப்பு தெரிவிக்கலையாரு, மறுப்பு தெரிவிச்சிருக்கோம். நான் வந்திருக்கிற ஒழுங்கான இந்த எத்தனையோ காரியம் நல்ல சொல்லி ஏற்றுக்கான். எத்தனையோ எத்தனையோ காரியத்தை சொல்ற அவரு நம்ம இருந்தாரு. மோசமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? நான் அதை மறுக்கிறேன், அதை ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? தலைவர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மனித தலைவர்கள் மூன்று வயதா இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நான் மறுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளவேன்னு சொன்னாங்க. அப்ப வந்து சொல்லல அப்படின்றப்போ சாதாரண உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி உங்களை பத்தி சொல்லும் பொழுது அது தவறா இருந்துச்சுன்னா தவறு நீங்க நினைக்கிறீங்க, மறுக்கணும்னு தெரியுதா இல்லையா? அப்படிங்கும் பொழுது இதை வந்து உங்களை பார்த்து நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் உங்களை பார்த்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி தெரியும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க தண்ணி அடிக்க நிப்பாட்டிருங்க தான் சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா சரி உபேட்சா அப்படின்னு தெரியல. இது என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்கிட்டேனா, நான் குடியாது ஒத்துக்கிட்டேன்னு கேட்கக்கூடாது. ஒருவரை பற்றி ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்க வந்து இந்த மாதிரியான ஆளா இருக்கிறீங்க, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நாடுகள்ல மது சர்வசாதாரணத்துக்கு காரணம் என்னன்னா பைபிள் அடிப்படையில இயேசு இதற்கு அனுமதி கொடுத்திருக்காரு, தவறான ஒரு நம்பிக்கை. காரணம் வந்து வேதத்துல இருந்த மாதிரி செய்யப்பட முடியல. அது ஐநோன்னு வருது. அது மரியாதை சொல்றாங்க. மரியாதை சொல்லும் போது ஐநோனுங்கிறாங்க. மது முடிந்து விட்டது. அதிகமான மது கிடைக்காது. மது நடத்தமா பாருங்க, தப்புங்க. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை எழுதுனாக்கா அதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு மூணு அர்த்தங்கள் கொடுப்பாங்க. இல்ல இல்ல, பைபிள் மொழிபெயர்ப்பாங்க சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும். ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கூட நான் பாத்துட்டேன். இயேசு மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னாக்கா நாங்க முதல்ல பயப்படுவோம். கடவுள் இந்த பைபிள் இருக்கிறதால நம்ம அந்த குற்றச்சாட்டு ஒன்று நடக்கல. அந்த பைபிள் உடைய மூல மொழியில போய் ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் என்ன, அதுல கரெக்டான அந்த வார்த்தைக்கு நெருக்கமான அர்த்தம் நாங்க ஏற்பாடு பண்ணதில்லை. நீங்களும் போய் இணையதளத்தில் போய் bible.cc போய் நீங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்த அந்த மூலமொழி இணையதளம் தான். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒயின் அப்படிங்கிறது தான் வந்து ஒயின் மது சம்பந்தப்பட்டதுதான் நெருக்கமா இருந்து அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் காரணம்னாக்கா பைபிள் கிறிஸ்தவம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, பைபிள் எடுக்கிறோம்னா ராங் டாக்டர்ஸ் நிறைய இருக்கு. யகோவா சாட்சிகள், செவன்த் டே பேப்டிஸ்ட், மெதடிஸ்ட், அட்வென்ச்சர், இது இந்த மாதிரி சாட்சியில் அவங்க வெளியிட்டதா இருக்கு. இது யார் நினைக்கிறேன் நிலைமை அதை தொடர்ந்து அந்த செய்தி தொடர்ந்து ஒரு வசனம் இருக்கு. இவர் செய்த இந்த அற்புதத்தினாலே
அந்நியர்கள் மேல விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர் மதுபானத்தை உண்டாக்கிற முடிக்க வச்சுட்டு தன்னை கலைவீந்தில் இருந்து நிறைய அரசு கூட்டம் காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு அடுப்புல அவருடைய மலை பிரசங்கங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவருக்காக மூணு நாள் உட்கார்ந்தாங்க ஜனங்க. அப்ப ஒரு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கொடுத்து பண்ணல அரசு செய்யாமலும் பின்பற்றினாங்க. அவருடைய சீடர்களும் சிலரா அந்த நேரத்துல விலகி போனவங்க இருக்காங்க. இது கடினமான உபதேசம் சொல்லி அதனால இயேசு கிறிஸ்துவ வந்து வெறும் அற்புதங்களால் மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இயேசுவே சொன்னாரு அநேகர் கடைசி நாள்ல வந்து கர்த்தாவே கர்த்தான்னு சொல்லுவாங்க. அப்படி அற்புத சில நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தீர்க்க சொல்லித்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிசாசு சொல்லித்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதன்படி நடந்தாதான் ஏற்றுக்கொள்ளு அவரே சொல்லியிருக்கீங்க. அந்த காரியத்தை அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினால் திருக்க சொல்லித்தான் திருக்க சொன்ன இல்லையா? சரி, அடுத்தது உங்க நாமத்தினாலே பிசாசு சொன்னாங்க. மூணாவது வந்து உங்க நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா என்பார்கள். நான் மூணு தான் சொல்லி நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு செய்ய வேண்டியவனோ அவனை கண்மக மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க வாசித்துதான் நீங்க சொன்ன அடுத்த ஒவ்வொரு வருஷமும் நான் வாசித்துதான் இருக்கிறேன். மாற்றம் இருக்கு எதை நீங்க கேக்குறீங்க? கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி அதே சொல்றேன். இருக்கிறாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு கர்த்தாவே கர்த்தாவே பிரவேசிக்க அதாவது இயேசு கடவுள் இல்லை, பிதாவான் கடவுள். இயேசு என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தின் படி செய்யுங்க. ஆமா, என்னுடைய பேரை சொல்லி நாங்கள் சுருக்கமா சொல்ற நாங்கள் கடவுளை திருத்துவமா நம்புறோம். நமக்கு உங்களுக்கும் உடன்பாடு வரவே வராது. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிள் இல்ல, ஆனாலும் திருத்த உதயம் இருக்க கடவுளை நாங்கள் மூன்று நிலையில நம்புறோம். எப்படி இருங்க, நீங்க உங்களை எடுத்துக்கணும். உங்களுக்குள்ள ஒரு மூளை இருக்கு, ஒரு அறிவு மண்டலம், நீங்க யோசிப்பீங்க. அதே போல தப்பு சரி அது நீங்க ஏற்றுவீங்க, அந்த மூளையில ஏற்றுக்க மாட்டீங்க. அது சந்தோஷப்படுவீங்க, துக்கப்படுவீங்க, அது எங்க படுவீங்க தெரியுமா? எந்த பொருள் எடுத்தாலும் மூன்று நிலையில இருக்கு. அற்புதம் செய்தாங்கல்ல, எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு செய்வோமா? ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்க ஆயுதத்தை காட்டணும்.
மாட்சிய பொருளே வந்து அச்சாங்க நான் வெடிகுண்டா மாத்திரம் அற்புதமா மனிதனுக்கு கேள்விகளுக்கு கூட பொருளா அற்புதம் சொல்லுது. பெரும்பாலான மக்கள் பின்பற்றி பின்பற்றலாம். உங்க வார்த்தை பிரகாரமே என்ன வார்த்தைங்க இருக்குதோ மதுங்கிற வார்த்தையும் பிரகாரம் அவங்க பின்பற்றாங்க. உங்களுக்கு சமமாதான் கிறிஸ்துவர்கள் நீங்க பாக்குற மெஜாரிட்டி வேற, நாங்க பாக்குற மெஜாரிட்டி வேற. எல்லாத்தையுமே ஆவிப்படி நீங்கள் இந்த வசனத்தை பின்பற்றுவதிலே அதனால குறிக்கிறார்கள். கட்டாயம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும், கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த பூமியிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாப்பிடுவோம். உடனே எங்க சந்தேகம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்போம். நீங்க இப்படி வாதிக்கணும், அந்த டேப் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் தேவையே இல்ல. நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் நான் ஒத்துக்குவேன். அதே சமயம் வந்து அவர் எது சொன்னாரோ அவர் வாழ்க்கையை செஞ்சிருப்பார். இயேசு என்ன சொல்லிருக்காருனாக்கா, பைபிள்ல சொல்லிருக்கு, ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காக்கணும்னு சொல்லியிருக்காரு. பைபிளோட அவருடைய போதனையா இருக்குது. அவர் ஒரு விஷயத்த சொல்லினா அவர் அது வாழ்க்கையில கடைபிடித்திருந்தார். சரிங்களா, இதுல உங்களுக்கு வந்து மாற்றி கத்துக்காது. ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மற்ற சாமியார்கள் மாதிரி, மற்ற வழிகாட்டி மாதிரி இல்லாம எதை அவர் பின்பற்றினாரோ, எதை அவர் சொன்னாரோ அவர் வாழ்க்கையை பின்பற்றிருப்பார். மத்தேயு அதிகாரம் 5:39 என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கன்னத்தில் இருந்தால் நீங்கள் மறு கன்னத்தை காட்டுங்கள். அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் நடந்து சொன்னா இன்னொரு மைல் நட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
ஆனா யோவான் 18 அதிகாரம் வசனம் 20-22 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கனாக்கா அங்க இருந்த போர் சேவர்கள் ஒருவர் நீ பிரதியுத்தரமாக பதிலளிப்பது என்று ஓங்கி ஒரு அறை அறைந்தான் அப்படின்னாரு. இவர் அறை வாங்கிட்டு ஒரு கண்ணத்தை காமிச்சிருந்தால் இந்த வசனத்தும் இந்த வசனம் இவர் சொன்னதான் நம்ம பண்ணிருக்கலாம். இவர் என்ன சொல்றாருனாக்கா ஏன் பாடிச்சு ஒழுங்கா பேசினா என்கிட்ட அடிக்கூடாது நீ நான் தப்பா பேசினா சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவர் வரக்காட போறாரு. அப்ப இவருடைய போதனைக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் முரண்பாடா இருக்குது, சம்பந்தம் இல்லாம இருக்குது. சாதாரண மனிதராக இருந்தா பரவாயில்ல, நீங்களும் நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவோம், மறந்துடுவோம், செய்ய மாட்டோம், முரணா செய்வோம், நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் இயேசு என்பவர் கடவுளுடைய குமாரன் நீங்க நம்புறீங்க, நம்முடைய பாவ விமர்சனத்துக்கு வந்தவர் நம்புறீங்க, அவர் ஏன் சொன்ன விஷயத்த அவர் செய்யாமல் இதை வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போவார், அவரையாலே செய்ய முடியல, நாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்தா எப்படி அடிக்க மாட்டோம். என்ன சம்பவம் அப்படின்னா அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், என்ன இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், காட்டி கொடுத்து அவர் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் யூத மக்கள். யூதர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, காரணம் இல்லாம ஒருத்தன் அடிக்கக்கூடாது, அடிச்சா அவர் தண்டனைக்குரியவர். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் பெற்றவர் இல்லையா, இப்ப அவர் அடிச்சா அவன் குற்றம், ஏன்பா நீ என்ன அடிச்சு குற்றவாளி ஆகிற, இந்த கருத்துல தான் அவர் சொன்னார். அடிச்சா அடிக்கலாம் அப்போ மன்னித்துட்டாரு, மோசே சொன்னாரு, எங்க தலைவர் கொண்டாரு முகமது கொண்டு இருக்கிறாரு அடிக்க சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது பழைய பட்டு பிரமாணம் அது எப்படி விபச்சாரத்துல மாட்டினவங்களே. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்ன அடிச்சு தேவையில்லாம அடிச்சு நீ ஏன் குற்றவாளி ஆகுறேன், இந்த கருத்து தான் சொல்றேன். மனித தன்மை சொல்லிருக்கீங்க இல்லையா, பாயில் எப்படி சொல்றீங்க, ஒரு குடும்ப உறுப்பு அதுக்கு அப்பா இருக்கணும் அம்மா இருக்கணும். அப்ப நீங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டு பாய் பாய்னு சொல்லிக்கிறீங்கன்னா அப்ப உங்க அப்பா யாரு, யாருங்க அப்பா, அப்படின்னா அது குடும்ப உறவு, அந்த உறவுக்காக ஒரு அப்பா, யாரு உங்க அப்பா சொல்லுங்களேன். எப்படின்னா பாய் பாய்னு சொன்னா உருது பாய்னா அண்ணன் இருப்போம் சரிங்களா, பாய் பாய்ங்கிறோம் அண்ணன் அண்ணங்கிறோம், அண்ணன் அண்ணங்கிறதுனால அண்ணன் ஆயிட முடியாது கர்த்தர் வந்து இயேசுநாதரை பார்த்து என்னுடைய நேசகுமாரன்ங்கிறார். இயேசுநாதர் மட்டும் சொன்னா அதுக்கு அவசியம், ஆனா இயேசுநாதர் மட்டுமா சொல்றாரு சொல்லுங்க, மட்டும் சொல்லல. இப்போ கேளுங்க, நீங்க சொல்றதுக்கே முதல்ல ரீதியின் சாதத்து என்னன்னா நாங்க உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்,
நாங்க உயிர்த்ததில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது மாற்ற முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஒரு உயிர்த்ததில் ஒன்று உண்டு என்பதை நாங்க எப்படி நம்புறோம்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்ததும் தான். மகிமையான உயிர்த்ததல் அப்படின்றது. அந்த மகிமையான உயிர்த்ததில் என்ன நடக்கும்னா, நம்ம சாகாத நிலை அடைவோம். சுருக்கமா சொல்லிட்டு இப்ப இது உயிர்த்ததில் ஒன்று உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எப்படின்னா, கடவுள் மனிதனாய் வந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்ததை மெய்ப்பிக்கிறான். எங்க உயிர்த்ததில் நாங்கள் நம்புவதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா. அப்படி உயிர்த்தெழுந்தா, ஏன்னா இந்த மாம்சமும் இந்த சரீரமும் பல்லவராஜ்யத்துக்கு போக போறது இல்லை. ஏன்னா அங்கே வாழ போகிறவர்கள் ஒரு உன்னதமாக தான் கடவுள் தன்மை புரிந்த சரீரத்தை இருப்பார்கள். அங்கு போய் மகிமையின் சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகிமையின் சரீரத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் வேறொரு உருவப்பெறணும்னா, இது மறித்து உயிர்த்தெழுந்து அங்கே போகணும். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்துல பூட்டிய வீட்டுக்குள் போனதாக பயம் எழுதப்படலை. அவர் உயிர்த்த பிறகு பூட்டிக்குள்ள சீசங்கள் எல்லாம் பயந்து நடைபெற்று இருக்கும் போது அவங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் வச்சுட. இப்போ இந்த உயிர்த்தவர்களின் சரீரம் அடையணும் அப்படின்னா, மறித்து உயிர்த்தெழணும். அதற்காக வேண்டி அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பிக்கிறார் கிறிஸ்து. அப்படி வருகிற போது என்ன போல அவர் ஆகணும் மனிதனா. நான் யார், நீங்க ஒத்துக்கிறதுல கடவுளை அப்பாவா, நாங்க ஒத்துக்கிறோம், அதனால பௌரத்திற்கு எங்களுக்கு இதாவேன்னு சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் எங்களை போல மனிதனாக, நம்மை போல மனிதனானதுனால நம்மில் ஒருவரை போல ஆனாலும் பயன்படுத்த நம்மில். அப்போ இந்த சரீரத்தில் இருந்தான் இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் இதாவே சொல்றேன். இதே கருத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த மனித தன்மையிலிருந்து பிதாவே சொல்றேன். என்ன வந்து நோக்கம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன், நாமெல்லாம் கடவுளின் ராஜ்யத்துக்கு போய் சேரணும். இந்த சரீரத்துல போக முடியாது, இந்த சரீரத்தில் போக முடியாதனால அப்படின்னா அவங்க பின்னவருடைய சாயல் அப்படின்றது அது ஒன்று உங்ககிட்ட பயந்து படிச்சுக்கோங்க. மறுபடியும் வருவாங்க கூட இருக்கு. அதுதான் அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்க. இந்த கடவுளின் ராஜ்யத்துல நிரந்தரமாய் வாழ்கிற அனுபவம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருன்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். மகாமாரிக்கு அப்படி இல்லாம அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து என்னோட உங்களை இருக்கும்படி அதை சேர்த்து சொல்லுவேன். அந்த இடம் தான் இயேசு கிறிஸ்து வருவான்னு காத்துக்கிறோமே, அதை பற்றி எங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதான் சொல்லிருக்கோம். இந்த விதகம் வந்து கூட்டிட்டு போவார், அதை வேளாண் காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் அந்த ராஜ்யத்தில் போவதற்கு இந்த சரீரம் தகுதி ஆகணும்னா மறித்து உயிர்த்தெழணும். சரீரம் சொல்லிட்டு சேர்த்து சொன்னீங்க, மேலோத்துல சரீரத்தோட போக முடியாது சொன்னீங்க. சொல்லுது அதான் நீங்க சொல்றது பைபிள் வச்சுதான் சொன்னீங்க. நாங்க அவங்களை கேட்கறது பைபிள கேள்வி கேட்கறது தானே, பைபிள கேட்க முடியும், அப்படின்னா கேட்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வீட்டில் இருந்தாலுமே வீட்டில் இருந்து வரும்போது
அவங்க சொல்ல போக சொன்னீங்க உங்களோட இருக்கும்போது பூட்டின் நோக்கம் போக முடியல இப்போ போனாருன்னு அப்ப அவரு இந்த சரீரத்தோடு வந்தாருன்னு இல்ல அந்த சரீரம் இல்லாத சரீரம் அதுதான் சொல்றது அதுதான் மகிமையின் சரீரம் மகிமையின் சரீரம் அது உயிர்த்தொழிலின் சரீரம் இப்ப மகிமையின் சரீரம் இருக்காருங்க என்ன சரீரத்தோட வந்தாரு இப்ப என்னன்னா நீங்க வந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து உயிர் தெரிந்ததுனாலதான் நாங்க வந்து அவரை நம்புறோம் அப்படின்றத வந்து நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க ஆனால் பைபிள்ல நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த உயிர் தெரிந்ததா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததா நீங்க சொல்றீங்கல்ல அவர் வந்து பைபிள் சொல்றது பைபிள் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க பைபிள் அந்த மாதிரி சொல்றது பைபிள் அந்த மாதிரி சொல்றது நல்ல பிரச்சனையா இருக்கு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் அவர் உயிர்த்திருந்தார் நீங்க சொல்லிட்டீங்க மூன்றாம் நாள் உயிர்த்திருந்ததா இயேசுவும் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரா இல்லையா எத்தனை சொல்லியிருக்கிறார் சரி ஓகே அப்ப வந்து இந்த அடையாளம் ஒரு அடையாளம் வந்து சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு அடையாளத்தை நீங்க சொல்லுங்க நீங்க திருப்பி வருவீங்க அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன அடையாளத்தையும் சொன்னார் சரீரமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சரியா அவர் வந்து உயிர் தெரிந்ததை பற்றி பேசக்கூடிய லூக்காவுடைய வசனத்தை எடுங்க லூக்கா வந்து 34:36 சொல்லுங்க அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அப்புறம் அதாவது இயேசுக்கு சொன்னாரு இயேசு யோவான் சார் சொன்னார் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகள் இருந்து கூட பிள்ளைகளை பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் நினைச்சுன்னா அவரால் முடியாது ஒண்ணுமே எதை வேணாலும் செய்ய முடியும் கடவுள் அப்படின்ற மாதிரி இங்க 33 ஆண்டுகள் வாழ்ந்த வரைக்கும் மனிதனாக பிறந்து அவதரித்து மறித்தார் அதுக்கு பிறகு அவர் கடவுள்ன்ற ஸ்தானத்தில் போயிட்டார் அவர் கடவுளான கடவுளுடைய வார்த்தையா இருக்கிற அவர் அவர் மனுஷனா வந்து நிக்கவும் முடியும் கடவுளால் எல்லாம் முடியும்னு சொல்றீங்கல்ல கடவுளால் எல்லாம் முடிஞ்சா பார்த்து மன்னித்து போக வேண்டியதுன்னு அது அது மட்டும் முடியாது இது முடியுதா என்ன கடவுள் அவரே ஒரு திட்டத்தை வைத்தார்னா அவர் போன திட்டம் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது சரி என்ன இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திருந்தார் அந்த நிலை எல்லாருக்கும் வரணும் அதனால அவர் கடவுளாய் இருந்தும் அதாவது குன் வார்த்தையாயிருந்தும்
ரூப் ஆவியா இருந்தும் நம்மெல்லாம் தொட்டு உணரக்கூடிய ஒரு நிலையில வந்தா அதனால என்ன சொன்ன தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு பைபிள் சொல்லுது. ஆச்சுதான், அது மட்டும் இல்ல, அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய முடிஞ்சிருக்கு, அது இருக்கட்டும். இப்ப கடவுள் மனிதனாய் வந்து நம்மளும் கூட வாழ்ந்தார், அவர் மறித்தால் உயிர்த்திருந்தார், அதுல முதலாவது அவர் எழுந்ததுனால அவரு எப்படி சொல்றோம் சகோதரருக்குள்ளே முதன்மையானவர், உயிர்த்தெழுதலை சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன போல மனுஷனா இருக்கிறதுனால நான் பிதாவை நோக்கி பிதாவின்னு சொல்றது போல அந்த சரீரத்துல இருந்து அவரும் பிதாவை பிதான்னு சொல்றேன். அவர் வேறு இல்லை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பைபிள பிதாதான் கடவுள் வசனங்கள் இருக்கு, நீங்க சொல்ல முடியும், அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. புறம் என்ன சொல்லிருக்குது, பரிசுத்த ஆவியானவரும் கடவுளும் ஒன்னு வசனங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, படிங்க. அடுத்தது இயேசு சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த கருத்துல உள்ள வசனங்கள் இருக்கு, அதுக்கு பிறகு நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, அதையும் கலெக்ட் பண்ணுங்க. எல்லாம் கடவுள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தொகுத்து சரிபாரு, அதுல வந்து எல்லாமே என்ன 5:7 வந்து பரலோக சாட்சிகள் மூவர், இதான் வார்த்தை பரிசுத்தாவி என்பது ஐயா, இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். அது வந்து இட்டு கட்டப்பட்ட வசனம்னு உங்க ஆளுக்கே தூக்கிட்டாங்க ஐயா, எங்க ஆளுல உங்க ஆளுக்கே புதுசா வர பைபிள் தான் இல்லையா, புதுசா வர பைபிள்ல இல்ல ஆவியானவர் கடவுள் ஆவியானவர் இன்னொரு வசனம் என்ன படிக்கிறாங்க, கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், ஆவியானவர் வேற கர்த்தர் இல்லைன்னு நாடும் நான் போய் அவரை அனுப்புறேன் சொன்னேன், யாரும் அவரே சொல்லியிருக்கேன் சார்,
அது மட்டும் இல்லாம அல்லாஹ்.